ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுக்கான பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு பிராண்ட் வாங்குவதில் தோல்வி. ஒரு பிராண்டை எதுக்காக ஒரு கம்பெனி வாங்குது? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் செக்மெண்ட்டில் தாங்க இப்போ ஆரம்பித்து ஒரு பிராண்டை பில்ட் பண்ண ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு நிறைய செலவும் ஆகலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது, ஏற்கனவே வளர்ந்த ஒரு பிராண்டை நம்ம வாங்கினோம்னாக்கா அங்கேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு வேகமாக நம்முடைய மேனேஜ்மெண்ட்டில் வளர்க்க முடியும் அப்படின்னு பல நிறுவனங்கள் நினைக்கிறார்கள். ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஏற்கனவே பல ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது இன்னும் சில ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணலாம், இன்னும் சில கேட்டகரிஸ்குள்ளே போய் அந்த கேட்டகரிஸை என்டர் பண்ணலாம், க்ரோ பண்ணலாம், இப்படி பல எதிர்பார்ப்புகளும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நிறுவன அளவில் இருக்குது. நிறுவனங்கள் இந்த காரணத்துக்காக தான் பிராண்ட்ஸை வாங்குறாங்க. பிராண்ட் வாங்கிறதுங்கிறதே ஒரு காஸ்ட்லி எக்ஸசைஸ். ரொம்ப நாள் உழைச்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் செஞ்சுருக்கும் போது அதை அவர்கிட்ட நேரடியாக வாங்கிட்டு நம்ம பயணிக்க நினைக்கும் போது அதற்கான விலையை நிச்சயமாக வாங்குறவங்க கொடுக்கணும். அதனால் மதிப்பீடு பிராண்டுக்கு அதிகமாக இருப்பது இயல்பு. ஒரு பிராண்டை வாங்கும்போது அதோடைய மதிப்பு, அதனுடைய ரெவென்யூ, வருவாய், ஆண்டு அறுவாய் வருவாய்க்கு 2 மடங்கிலிருந்து 5 மடங்கு வரைக்கும் கூட இருக்கலாம். அந்த பிராண்டினுடைய லாபம், ப்ராஃபிட்டபிலிட்டி, இதையெல்லாம் வச்சு அந்த மதிப்பீடு அரைவ் பண்ணுவாங்க. சில பிராண்ட்ஸுக்கு கிராஸ் மார்ஜின் 75-80% அப்போது அதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெவென்யூக்கு 5-5.5 மடங்கு கூட போகலாம். அந்த மாதிரி ஒரு பிராண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த பிராண்டினுடைய அக்விசிஷன் தோல்வியில் முடிந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்த விலை எப்படி, அதுக்கப்புறம் அவங்க 5 வருஷத்துக்கு வளர்ச்சியே இல்லாமல் தடுமாறினாங்க வாங்கினவங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த அக்விசிஷனை தோல்வின்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிராண்டை வாங்கும்போது அதை வாங்கின உடனே வளர்க்க வேண்டியதுன்றது அத்தியாவசியம். அந்த டீம் யார் அந்த பிராண்டை உருவாக்குனாங்களோ அவங்களே தொடர்ந்தால் வளர்வது ஈஸி. பிராண்டுக்கு அவங்க வெளியே போயிட்டு வாங்குறவங்க புதுசாக ஒரு டீம் கொண்டு வந்தால் அந்த டீம் இந்த பிராண்டோட செட்டில் ஆகி அந்த பிராண்டை புரிஞ்சிக்கிட்டு அந்த பிராண்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. இதனால தான் பிராண்ட் பையிங்கிறதே ஒரு கலை. எல்லாராலையும் ஒரு பிராண்டை வாங்கி சக்சீட் பண்ண முடியாது. சில பிராண்ட்ஸை வாங்கி சக்சீட் பண்ண ஒரு நிறுவனம் கூட சில பிராண்ட்ஸை வாங்கும்போது தோற்று போயிடலாம். இப்போ நாம் பேச போகிறது நிறைய பிராண்ட்ஸை வாங்கி சக்சீடான ஒரு நிறுவனம் எப்படி ஒரு பிராண்டை வாங்கி தோல்வி அடைஞ்சிது அப்படிங்கிறத பற்றி தான். நாம் பேச போகிற ப்ராடக்ட் கேட்டகரி ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில்ஸ். எல்லாருக்குமே தங்களுடைய தலைமுடி நன்றாக வளர வேண்டும், அதுக்கு ஒரு அதை இன்னும் ஃபேஷனபிளாக வச்சுக்கணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்டு இருக்குது. அந்த ட்ரெண்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஹேர் ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேரில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வர வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி பிளாங்கில் வர ஆரம்பிச்சதுன்னா ஆயுர்வேதா பிளாங்கில் வர ஆரம்பிச்சிது. அப்போ ஆயுர்வேதிக் ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுடைய ஹேர் கேர் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் உருவானது. அதனால் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு டிமாண்ட் ரொம்ப அதிகமானது. அப்படி உருவான ஒரு ப்ராடக்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சண்டிகரில் சாதாரண ஒரு ஆயுர்வேதா கிளினிக் வச்சுருந்த ஒரு டாக்டருடைய மகன், அவருக்கு 30 வயது முடிந்து அவங்க அப்பாவோடு இருக்கார். mid-30s ஒரு பிராண்டை டெவலப் பண்ணுறார். அந்த பிராண்டை டெவலப் பண்ணதை அவர் ஒரு சின்ன ஃபேக்ட்ரியை சண்டிகர் பக்கத்தில் உள்ள அம்பாலாவில் செட்டப் பண்ணி இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாரு. லான்ச் பண்ணதுக்கப்புறம் குறுகிய காலகட்டத்தில் இந்த பிராண்டு நிறைய அக்செப்டன்ஸ் வருது. இந்த பிராண்டு அக்செப்டன்ஸை ஏற்படுத்துறதுக்கு கூட அவர் பெருசாக ஒன்றும் பணம் செலவு பண்ணலை. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது, பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது, இ காமர்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு 5 லட்சம் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸை ஏற்படுத்தி இந்த பிராண்டை ரொம்ப வேகமாக அவர் வளர்க்குறார். இதனால் யூனிக்காகவும் இருக்குது, ரீச்சும் இருக்குது, வளர்ச்சியும் இருக்குது, மார்ஜினும் இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இவருக்கு சேர்ந்து வரும்போது அவருடைய கிராஸ் மார்ஜின் கிட்டத்தட்ட 75-80% இருக்குது. எத்தனை ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். போட்டி இல்லாததும் இதற்கு ஒரு மிக முக்கிய காரணம். அவர் ஏர்லி மூவராக இருக்கார், அவருடைய ப்ராடக்ட் ரொம்ப அக்செப்டன்ஸ் அடையுது. இந்த பிராண்டுடைய பேர் தான் கேஷ் கிங். இந்த பிராண்டை உருவாக்கினவருடைய பேர் சஞ்சீவ் ஜுனேஜா. இவர் சண்டிகரை சேர்ந்தவர்.
இந்த பிராண்ட் 6 வருஷ காலத்திலேயே அதிவேகமாக வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 300 crore ரெவென்யூக்கு வருது. இந்த ஸ்டேஜில் தான் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் இல்லாத மற்ற நிறுவனங்கள் யாரெல்லாம் மார்க்கெட்டில் ஹேர் ஆயில் பிஸ்னஸில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தாங்களோ அவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. உதாரணத்துக்கு பஜாஜ் கிட்ட ஆல்மண்ட் ஆயில், மேரிகோ கிட்ட பேரச்சூட், இமாமி கிட்ட நவரத்னா கூல் தைலம், இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, டாபர்கிட்டையும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் யார்கிட்டையுமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் இந்த பிராண்டை வாங்கிறதுக்கு எல்லாருமே விரும்புகிறாங்க. தன்னுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டியை நல்லா உணர்ந்த சஞ்சீவ் ஜுனேஜா 2000 crore கேட்குறார் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் வழியாக. இவங்களுக்குள்ள போட்டி இறுதியில் பஜாஜுக்கும் இமாமிக்கும் தான் போட்டி. 1651 crore ரூபாய் கொடுத்து ஒரு காலை சிற்றுண்டி மூலம் இந்த டீலை வந்து இமாமி சேர்மன் க்ளோஸ் பண்ணுறார். எல்லா பணத்தையும் உடனடியாக கேஷ்லேயே கொடுக்க ஒத்துக்கிறாரு சஞ்சீவ் ஜுனேஜா. விற்கிறேன்னு அந்த இடத்துல கையெழுத்து போட்டுட்டு வந்துடுறாரு. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த பிராண்ட் அதிகம் வளரலை. அதே காலகட்டத்தில் பதஞ்சலி கேஷ் காந்தி அப்படின்னு ஒரு ஆயிலை லான்ச் பண்ணுறாங்க. இந்த சஞ்சீவ் ஜுனேஜா என்னெல்லாம் வியாபார யுக்திகளை யூஸ் பண்ணாரோ அதை விட பெட்டர் டாக்டிக்ஸை பதஞ்சலி யூஸ் பண்ணுது. ஸோ இந்த பிராண்ட் திணறுது. அப்போ அந்த அளவு மார்ஜின் கூட அவங்களால அடைய முடியாத இமாமி ரொம்பவே ஒரு சிக்கலுக்கு ஆளாகிறாங்க. இதே காலகட்டத்தில் இன்னொரு டீலும் நடக்குது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்லேயே, ஆயுர்வேதிக் ஹேர் ஆயிலே. போட்டி இல்லாமல் இல்லை, இமாமியை விட பெரிய நிறுவனமான ஹிந்துஸ்தான் லீவர் இந்துலேகா பிரிங்கான்ற ஆயிலை வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? இந்துலேகா வெறும் 100 crore டர்ன் ஓவர் பண்ண ஒரு பிராண்டு, அதுக்கு 330 crore ஹிந்துஸ்தான் லீவர் கொடுத்துட்டு இந்த டீலில் இன்னொரு ஒரு கொக்கியை வைக்கிறாங்க. என்ன இந்த கொக்கினாக்கா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த பிராண்ட் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுதோ அந்த சேல்ஸ் மதிப்பில் நான் உங்களுக்கு 10% கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பிராண்டை விற்றவருக்கு இவங்க டீல் போடுறாங்க. அப்போ அந்த பிராண்டு வளரலைன்னா அவங்க அதிக பணம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. ஒருவேளை அந்த பிராண்டு 500 crore பண்ணால் இவர் 50 crore கொடுக்கணும் லீவர் அந்த செல்லருக்கு. பாருங்கள், இமாமி சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வருங்கால வளர்ச்சிக்கும் சேர்த்து பணத்தை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வளர்ச்சியும் இல்லை, லாபமும் குறைஞ்சிருது. லீவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பார்ட் வேல்யூவை கொடுத்துட்டு அப்சைடு இருந்தால் அது உங்களுக்கு அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுக்குறேன்னு விற்றவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த டீலை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்கன்றதே ரிஸ்கை குறைக்குது. இமாமி ஒட்டுமொத்த ரிஸ்கையும் அவங்க தலையில் ஏற்றிக்கிட்டாங்க. இத்தனைக்கும் இந்த பிராண்டை பில்டு பண்ண விதம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்னு சொல்ல முடியாது. வேற போட்டி இல்லை, எல்லாரும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்காக இயங்கிட்டு இருந்தாங்க, அதனால ஈஸியாக வித்துது. ஆனால் இவங்க வாங்கின உடனே மார்க்கெட் சுச்சுவேஷன் தலைகீழாக மாறி லீவர் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வராங்க, பதஞ்சலி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வராரு, இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு போட்டி சூழல் தலைகீழாக புரட்டி போடப்பட்டது. இதுக்கு இவங்க ப்ரிப்பேரே பண்ணல, அதை சரியாக ஜட்ஜே பண்ணல. 5 ஆண்டுகள் கழித்து இந்த பிராண்டு கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இருந்தது, வளர்ச்சி இல்லை. இந்த பிராண்டை வாங்கிறதுக்கு இமாமி ஏகப்பட்ட கடனை வாங்கினாங்க. அதனால் இமாமி நிறுவனமே நிறைய பிரச்சனைகளில் ஆளாகி இன்றைக்கி அன்னைக்கு இருந்த நிலையிலிருந்து ரொம்பவே கீழே தான் வந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ ஒரு பிராண்டை வாங்குறதுனால ஒரு நிறுவனம் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகணும்னு அவசியம் இல்லை. அந்த பிராண்டு வாங்குகிற விதத்தில் தவறு பண்ணாலோ, மதிப்புலேயோ அல்லது அந்த டெசிஷன்லேயோ மிஸ்டேக் வந்தாக்கா அந்த டெசிஷனே அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக இருக்கலாம், அதுவே யமனாக கூட மாறலாம் சில கேசஸில். இமாமி இந்த பிராண்டை வாங்கினதுனால நிச்சயமாக பின்னடைவு அடைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். 5 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அது முன்பு இருந்ததை விட ஒரு நலிந்த இடத்தில் தான் இருக்கிறது. இதுக்கு காரணம் இந்த பிராண்டை வாங்கின விதம், அதுக்கு அவங்க பே பண்ண மதிப்பு, அந்த பிராண்டினுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸை சரியாக ஆய்வு செய்யாமல் செய்த அந்த டெசிஷன், வெகு வேகமாக மாறிய மார்க்கெட் நிலவரம், அந்த ப்ராடக்ட் கேட்டகரியில் மார்க்கெட் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆனது, இது எல்லாம் சேர்ந்து அந்த பிராண்ட் அக்விசிஷன் தோல்வியடைய செய்துவிட்டது. ஸோ ஒரு பிராண்டை பற்றி இன்றைக்கி நம்ம பேசினோம், அதுவும் தோல்வி அடைந்த ஒரு பிராண்டை பற்றி பேசினோம். இது மாதிரியான ஒரு யுனிக் டாபிக்ஸ், புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், வரலாறு, எதிர்காலம் எல்லாத்தையும் நம்ம ஒரு
இடத்துல கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த இடம் தான் முதலீட்டு களம். இது உங்கள் களம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.